ஏன்னா இதோட சீரியஸ்னஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கள. எப்ப பார்த்தாலும் யூடியூப் வீடியோவை போட்டா ஏதோ இன்கம்காக போட்டுட்டு இருக்கான் போல நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. இன்கமும் தேவைதான் இல்லைன்னு சொல்ல, இன்கம் இல்லாம என்னத்த பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு, அன்னதானம் அது இதுன்னு சொல்லி ஃபுல்லாவே சர்வீஸ்ல போயிட்டு இருக்கு. ஆனா இந்த உண்மை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் வாய்த்து விடுமா? உண்மையா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எத்தனையோ பேர் உலகத்தில் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க மட்டும் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதை? வேற யாருக்கும் ஏன் போய் சேரல சார்? உங்க சேனல் இன்னும் பெரிய லெவல் ரீச் ஆகல சார். சரி, ரீச் ஆகலன்னே வச்சுப்போமே. எத்தனை பேர் இருக்காங்க என் சேனல்ல சப்ஸ்கிரைபர்? கிட்டத்தட்ட 78,000 பேரோ 80,000 பேர்கிட்டயே இருந்தாங்க லாஸ்டா ஒரு 2 நாள் மாடி பார்த்தேன், ஞாபகம் இல்ல மறந்துட்டேன். அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த 78,000 பேர்ல இப்ப 612 பேர் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அந்த பொறுமையும் பக்குவமும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது? இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து உயிர் நமக்காக கத்துதே கதறுதே, ஏதாவது கொஞ்சமாவது மதிப்பா இவனை அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இந்த ரெஸ்பெக்ட் நீ எனக்கு கொடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இந்த சீரியஸ்னஸ் உணர்த்துறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசுறது. அப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு இதுல நீங்க தயார் நிலையில நீங்க டிராவல் பண்ணியே தீரணும். இல்லை என்றால் உங்களது வாழ்வில் அனைத்தும் வீணாகி போய்விடும். அனைத்தும் வீணாக போயிருங்க, மாற்று கருத்தே இல்லைங்க. அனுபவிக்கிறது பூரா கஷ்டமா தான் இருக்கும். எதற்காக இந்த லைஃப் கேம்? சரி, இறைவன் பத்தி நீங்க பேசும்போது என்ன சொல்றீங்க, நம்ம வந்து இறைவன் இதெல்லாம் ஒரு கேம்னா ஏன் இந்த கேம் அவன் நடத்துறான்? எல்லாமே அகங்காரத்தினால ஆரம்பிச்சதுதான், பிரச்சனையே அங்கதான். ஏன் அகங்காரத்தினால ஆரம்பிச்சது? அவரு கூட ஒன்னாதான் இருந்தோம், இப்படி எல்லாம் இல்ல, வேற மாதிரி இருந்திருப்போம். அப்போ ஒரு அகங்காரத்தின் வெளிப்பாடு நடந்திருக்கு. உங்கூட இருந்தா நீ என்ன, எனக்கும் எல்லாமே தெரியும் அப்படியா? சரி, இப்போ அனுபவிச்சுட்டுவான், அனுபவிச்சு விட்டதுதான். இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு, இன்னும் மேல போல, மேல போற மாதிரிதான் இருந்திருந்தாதான் இந்நேரம் போயிருப்போமே மேல. வள்ளலாரோட கதை தெரியுமா? ஃபுல்லாலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், சும்மா நார்மலா தெரிஞ்சுக்கங்க. எப்ப பிறந்தாருன்னு கேட்க மாட்டாங்க, வருவிக்க உற்றார் தான் சொல்லுவாங்க அவரை. வருவிக்க உற்றார், ஏன் வருவிக்க உற்றார்? இந்த உலகம் இந்த சமூகம் இப்படி நாசமா போதே அடிச்சுட்டு சாகிறானுங்களேன்னு சொல்லி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அங்க மேல நல்ல நிலையில இருந்ததுல பல பேர்கிட்ட கேக்குறாரு, யாருப்பா போறீங்க இந்த உண்மையை மக்களுக்கு போய் சொல்லிட்டு வரணும், ஆனா போனா பல கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும், யாரு போறீங்கன்றப்போ வள்ளலார் நான் போறேன் அப்படின்ட்டு போன வந்தவர் தான். அவர் தான் ராமலிங்கம், வள்ளல் ராமலிங்கம். அந்த வள்ளல் ராமலிங்கம் அவர்கள் வள்ளலாராக அழைக்கப்பட்டார், பின்பு வள்ளல் பெருமானாக அழைக்கப்பட்டார், பின்பு வள்ளல் பெருமகனாராக அழைக்கப்பட்டார். ஏன்? ஒருத்தங்களோட ஆக்டிவிட்டி சொல்லணும், நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா கொடுக்கூடாதான்றது. அவர் அப்படி இருந்த நெருப்பு மாதிரிகள் நெருப்பாகவே இருந்தார், அவர் அருட்பெருஞ்சோதியாகவே இருந்தார். ஏன் தன்னுடைய உடல் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா துண்டு போட்டு மூடி இருந்தார் யோசிங்க? சிவானந்த பரமஹம்சர் சட்டை போடாதீங்கன்றாரு, வள்ளலாரு ஃபுல்லா இழுத்து கவர் பண்ணுங்க உடலை பாதுகாருங்கன்றாரு, இதுல யார் சொல்றது சரி யோசிங்க? இதில் யார் சொல்வது சரி, யார் உயர்ந்த குரு சொல்லுங்க? வள்ளலார் தான் கரெக்ட்னு ஒருத்தவங்க சொல்றீங்க, இன்னொருத்தர் ரெண்டு பேருமே சரின்றீங்க. நோ ஐடியா குருவே சரணம். சரி, இதில் நானே சொல்றேன், ரெண்டு பேருமே சரிதான். ஏன்னா ரெண்டு பேரோட பயிற்சி முறையில் வேற வேற பயிற்சி முறையில் குழப்பிக்க கூடாது. இவர் வழியில இருந்து பாத்தீங்கன்னா இவர் பண்றது சரியா தெரியும், அவர் வழியில இருந்து பாத்தீங்கன்னா அவர் பண்றது சரியா தெரியும். எப்படி? இவரு சித்த வித்தை உபதேசம் பண்றாரு, வாசி பயிற்சி, வாசி யோகம். அப்ப என்ன, கதாகதம் செய்து ஏற்றி இறக்கும் போது உஷ்ணம் வேற லெவல்ல ஃபார்ம் ஆகும். அப்ப என்னன்னா மூச்சு அடைப்பு ஏற்பட்டு மூச்சுல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சட்டை போடாம இருக்கிறப்போ என்ன நடக்குது? உங்களுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு வியர்வை துவாரங்களும் சுவாசம் செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் மாபெரும் ரகசியம். அதனாலதான் சட்டை போடாதங்கிறார். ஏன்? உங்களுடைய மூச்சினுடைய வேகம் குறைந்து உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கும்
இருக்கக்கூடிய அந்த சுவாசம் கிளம்பிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உள் சுவாசம்னு சொல்லுவாங்க. அந்த கட்டத்துக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா மூச்சுல இந்த நாசிகள் வழியாக வரக்கூடிய மூச்சு குறைஞ்சு உள் சுவாசம் தான் அதிகமா ஓடும், ரொம்ப கம்மியா தான் வரும். இவ்வளவுதான் இவ்வளவு வந்தாலே பெரிய விஷயம். அப்படி வரும்போது என்ன ஆகுது, மூச்சு அடைப்பு ஏற்படும், மாரடைப்பு ஏற்படும் சொல்லி சட்டையெல்லாம் கழட்டிருங்க, உடல் நன்றாக சுவாசம் பண்ணும். இப்போ அந்த அளவுக்கு சட்டை போட்டாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அவ்வளவு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு, சித்த வித்யார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் அப்படின்ற புக்ல மெயினான ஒரு பாயிண்ட வைக்கிறாரு, அதுல ஒரு 40 வேலிட் பாயிண்ட்ஸ் வைக்கிறாரு. அதுல ஒரு வேலிட் பாயிண்ட் என்ன, சட்டை போடக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, அப்படி இப்படி சில விஷயங்களை ஏன் சட்டை போடக்கூடாதுன்னா இதுதான் காரணம், அவன் மூச்சு விடுவதற்கு சிரமப்படுவான், நம்ம நல்லதுக்கு தான். அப்புறம் என்ன ஆகுது, வள்ளலார் ஏன் வந்து ஃபுல்லா மறையன்னு சொல்றாரு, ஃபுல்லாத்தையும் மறைய அப்படின்னு ஏன் சொல்றாரு, இவரோட பயிற்சி முறை வேற. இவர் அருட்பெருஞ்சோதியை பாரு, சிற்சபையில இரு, புருவ மத்தியத்தில் இருந்து சொல்லும் போது என்ன ஆகுது, அசுத்த உஷ்ணம் முழுதும் சுத்த உஷ்ணமாக மாற்றப்படுகிறது. எப்போதும் புருவ மத்தியத்தின் மீது ஒரு வாசியோகி கவனத்தை வைக்கும் போது வாசியோகத்தினால் ஏற்படும் அசுத்த உஷ்ணம் ஹீட் அத்தனையும் சுத்த உஷ்ணமா மாறும், அதனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்க கேட்டது நடக்காது. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த பயிற்சி பண்ணும்போது அவர் உடம்பே ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல உயர்ந்த கட்டத்துல இருந்ததுனால அவருடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் அருளாக மாறியது. ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னா அது ஒரு மெட்டீரியல், அது அருள்ன்றது ஒரு மெட்டீரியல், லைட் பார்ட்டிகல் மாதிரி இருக்கும். அந்த பிரகாசத்தை எவனாவது பார்த்தானா கண்ணு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இல்ல உயிர் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்ப என்ன பண்ணாரு, ஒயிட் துணியில ஃபுல்லா மறைக்கும் போது என்ன நடக்குது, என்ன நிகழுது, அந்த ஒளியானது வெள்ளை துணியில் பட்டு பிரதிபலித்து விடுகிறது. இப்படி பிரதிபலிக்கும் போது ஆப்போசிட்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த உண்மையை உணரலன்னா உங்களுக்கு பிரச்சனை எல்லா வகையிலையும் வரும். எப்படி வரும், இந்த பயிற்சியை வாங்கிட்டு சம்பந்தமே இல்லாம வேற பயிற்சிக்கு உண்டான மெத்தட உணவு முறைகள்ல பழக்கங்கள்ல ட்ரெஸ் கிஸ்ல போட்டீங்கன்னா யார் அனுபவிக்கிறது. அதனாலதான் ஒரு பயிற்சியை பிடிச்சி ஒருத்தவங்க கூட இருக்குன்னு சொல்றது காரணம் தான், பயிற்சிக்கு பயிற்சி ஒரு இடத்துக்கு தான் போறோம், ஆனாலும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும், எந்த பயிற்சி பெற்றோமோ அந்த பயிற்சியிலேயே நிலைத்து நிற்க வேண்டும், அதற்குண்டான ஆட்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் உத்தமம்.